ஹலோ ரிவான் க்ரூஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இவங்க தேர்ட்டி இயர்ஸாக ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ராண்ட் நம்ம பார்க்க போகிற மாடலே க்ரூஸ் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுள் ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குதுன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன்னில் இருக்குது இந்த எல்லை அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா வேறே கூல் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இவெர்டர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டோர் கிளைமேட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு கூலிங்காக ஜென்ரேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மினிமம் பவரில் ஏசி ரன் பண்ணும் இதனால் நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஏசியில் இருக்க ஹை ஈஸ்பை என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளூ சார்ஜ் லாங் ஏர் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசிலேருந்து வர யார் ஃபார்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் வரை ட்ராவல் பண்ணும் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குளிக்காமல் இந்த ஏசியை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் நின்னாலும் நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இதில் எக்ஸ் டர்போ கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் கம்ப்ரஸர் கொடுக்குற பெர்ஃபாமஸ்ஸை விட இந்த டர்போ கம்ப்ரஸர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் இதனால் நம்மளுடைய ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்ஷேஷன் கம்மியாக இருக்கும் பவர் ஃப்ளக்ஷேஷன் அதிகமாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போய்ட்டு போயிட்டு இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க க்ரூஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் எந்தபடியாக ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்குகிற காஸ்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும் என்னதான் இடி மின்னல் ஆச்சாலும் இந்த ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது குரூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மோட் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் அடுத்து ஃபில்ட்ரேஷனில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டேஜ் ஏர் பியூரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி டஸ்ட் ஃபில்டர்லாம் இருக்குது அது என்ன செவன் ஸ்டேஜ்ன்றது பார்க்கலாம் ஆன்டி பேக்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆன்டி டஸ்ட் ஃபில்டர் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக்ட்டிவேட்டர் கார்பன் கேட்டேச்சி விட்டமின் சி அண்ட் சில்வர் அயாம்ஸ் உங்கள் வீடு வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அதாவது பொலியூஷன் அதிகமாக இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் ஓகே பொலியூஷன் இல்லாத ஏரியாவாக இருந்தாலும் ஓகே இந்த ஏசி உங்கள் ரூமில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்கள் ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டரியஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஏசி ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தான பிரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஆட்டோ ப்ளோ அண்ட் க்ளீன் ஆட்டோ க்ளீன் ஃபன்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏசியில் டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி ஆட்டோமெட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபில்ட்டர் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டமெட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் காப்பர் கண்டெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சிப் பண்ணணும் லைஃப் டைம் வந்து அதிகம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ப்ளூடெக் கோட்டிங் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்காக இந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இன்டோர் யூனிட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் ஆர் த்ரீ டூன்ற ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஷன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து ஒர்க் ஆகும் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால இந்த ஏசியை நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் வந்து நல்லாவே கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீஸ் ஃபோர் இன் ஒன் கண்டர்டபுலான்னு பண்ணலாம் ஃபோர் இன் ஒன்டெர்டபெல்லாம் இந்த ஏசி நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பசிட்டே யூஸ் பண்ணலாம் ஃபோர் இன் ஒன்டர்பில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்க ஏசி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்ட் ஆகும் ஃபோர் இன் ஒன் கண்டர்டில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்க ஏசி எயிட்டி பர்சன்ட் ரெண்ட் ஆகும் இது தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் ரானும் இது எதுக்காக இந்த கண்டர்ட் பஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எஸ்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள்தான் இருக்கீங்கன்னா உங்க ஒர்க்கு தேவையான குழந்தைங்க வந்து கச்சா போதும் ஏசி ஃபுல்லாக ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ நீங்கள் ஃபோர் இன் ஒன் கண்டர்டபிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரன்னாச்சுன்னா ஒரு ஆளுக்கு தேவையான குங்கிங்கை ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ரிமைனிங் பவரை சேவ் பண்ணும் இப்போ நீங்கள் ஏசி நார்மல் மோட ரன் பண்ணுறதுக்கு ஃபோர் இன் ஒன் கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கணவா இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி ஃபங்க்ஷன் எதனா வச்சிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வருவாங்க அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேப்படும் அப்போ ஃபோர் இன் ஒன் கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஏசி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ரனாவும் இந்த ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரன் ஆகுதுனால உங்கள் வீட்டுக்கு வந்துருக்க எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கிடைக்கும் இந்த கண்ணூர் பஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க வாட்டி வைஸ் பார்க்கும்போது சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது க்ரூஸ் ஒரு கம்மியான பிரைஸில் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பெஸ்ட்டு பட்ஜெட் ஏசி வாங்கினோம்னா நீங்கள் இந்த க்ரூஸ் ஏசி தாராளமாக வாங்கலாம் சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லாமல் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு மற்ற எந்த ப்ராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து தரது இல்லை க்ரூஸ் இவங்க மட்டும் தான் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதனால இன்னும் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபில் இல்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன் அமேசானில் நீங்கள் ஏசி வாங்கினா அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க ஓவராலாக இந்த ஏசி வேல் ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் வேறே லைஃப் டைம் வந்து இருக்கும் க்ரூஸ் ஒரு நம்பிக்கையான ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்